இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த நாளில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய சபைகளில் திருச்சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் கூட நீ பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் பயங்கரமான ஒரு காரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115:12 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அது முக்கியமானது. வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படியே ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் ஆசீர்வதித்தார். அதே போலதான் ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தால் போதும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். அப்போ அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்க, குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தனிப்பட்ட ஒரு மனிதனை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது, அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், அப்பா நீங்கள் எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை நினைச்சா போதும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பாடல் உண்டு இல்லையா, நீர் நினைத்தால் ஆசீர்வாதம் தான். அப்போ ஆண்டவர் நினைச்சா போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள், 8:1. ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவருடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். தேவன் நோவாவையும் அவரோடு கூட இருந்த அத்தனை மிருகங்களையும் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் நினைத்தார். அவ்வளோ நாட்களாக அந்த பேழையில் ஜல பிரளயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை நினைத்த பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை நினைத்தார், அவர் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இன்னைக்கு வார்த்தையே என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் அந்த பாடலை ஒரு நிமிஷம் நம்ம பாடலாமா? நமக்கு தெரிந்த ஒரு அருமையான பாடல் இல்லையா? ஆமென். ஜீசஸ் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாராவை பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்படியே எங்களை நினைச்சிருங்கப்பா. ஒரு நிமிஷம் எங்களை நினைங்கப்பா, கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு பாடல் இல்லையா? ஆண்டவர் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆண்டவர் நினைத்தருளினார். அவர் நினைத்த உடனே பார்க்கிறார். அவருடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு ஜலப்பிரளயம், அதில் ஒரு பெரிய போட்டில் இவனும் அவனுடைய குமாரரும் குடும்பத்தினரும் மாத்திரமல்ல, அத்தனை மிருகங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த போட்டில் பல நாட்களாய், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 மாதங்களுக்கு மேலாக, 40 நாள் மழை, அதுக்கப்புறம் 150 நாட்களாக அந்த ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாக ஒரு போட்டில் அவர்கள் இருக்கும் பொழுது, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், சுற்றிலும் ஜலப்பிரவாகத்தில் இருப்பது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட பார்த்தா அது நம்முடைய இன்றைக்கு இருக்கிற அதே சூழ்நிலை தான். சுற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, வெளியே போக முடியாத ஒரு நிலைமை, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை. வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் சுற்றிலும் இருக்கிறது போல ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் சண்டை, போராட்டம், பிரச்சனை. இன்னொரு பக்கம் சாப்பிட்றதுக்கு ஆகார குறைவு, இன்னொரு பக்கம் நல்ல சாப்பாடை சாப்பிட முடியல, இது ஒரு டென்ஷன். இன்னொரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு பக்கம் முகத்தை தூக்கிட்டு, ஃபோனை தூக்கிட்டு, இப்போ பார்த்தா ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் ஒரு ஃபோன். இப்படிப்பட்ட சூழ்நிலை, கூப்பிட்டா பேசுறது கிடையாது, ஒன்றா சாப்பிட்றது இல்லை, நிறைய பிரச்சனைகள். அப்படிப்பட்ட ஒரு போட்டில் அப்படி காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்களோடு இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை. வெளியே வர முடியாது. வெளியே வந்தால் அந்த நாட்களில் ஜலப்பிரளயம், ஜலம், பயங்கரமான ஜலம். இன்றைக்கி பார்த்தா வியாதி, வியாதி வந்து நம்மளை அவ்வளோதான், என்ன நம்மளை பிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்கப்பா, நீங்கள் என்னை நினச்சிருங்கப்பா, என்னை கொஞ்சம் நினச்சிருங்கப்பா. என்னை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமே. நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். வேதம் சொல்லுகிறது, காற்றை வீச பண்ணினார். ஆமென். நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வேறு ஒரு கோணத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனத்தை, வெளிப்பாடுகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். காற்று என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவராகிய காற்று. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராகிய காற்று நம்ம மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேல் வீச பண்ணுவார். கர்த்தர் நினைத்தால் அவர் காற்றை வீச பண்ணுவார். அவருடைய காற்று வீசப்பட்டால் ஜலம் அமர்ந்துடும். ஆமேன், அமர்ந்து விடும். ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம் ஜலம் என்று சொல்லும் பொழுது, வேதத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 59:19 வாசிப்போமா? ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு வரும்போது 59:19 கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். ஆமேன். வெள்ளம் என்று சொல்லும் பொழுது ஃப்ளட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஜலம். இங்கேயும் பார்க்கிறோம் நோவாவின் காலத்தில் ஒரு வெள்ளம், ஜலப்பிரளயம். அதே போலதான் சாத்தான் இன்றைக்கு பயங்கரமான பிரச்சனைகளோடு, பயங்கரமான கொள்ளை நோயோடு, பொருளாதார பிரச்சனையோடு, பயங்கரமான பிள்ளைகள் பிரச்சனை என்று போராட்டங்களோடு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். இங்கே எப்படி பார்க்கிறோமோ, கர்த்தர் நம்மை நினைத்தால் ஆவியானவர் ஒரு காற்றை அனுப்புவார். அந்த ஆவியானவராகிய காற்றினால இந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் ஜலம் அமர்ந்தது. ஆமேன். ஜலம் அமர்ந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு அமைதல் உண்டாகி விட்டது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் பயங்கரமான ஒரு சேஃபா ஒரு பேழைக்குள்ளதான் நோவாவும் குடும்பத்தினரும் இருக்கிறாங்க. ஆனா ஜல பிரளயத்துல போனா எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி நீங்க பார்க்கணும். நீங்கள் நான் போட்டில் போகிறவங்களுக்கு தெரியும், போட்டில் போனவங்களுக்கு தெரியும், அந்த அலைகள் வரும் பொழுது அது எப்படி இருக்கும், அப்படி இப்படியுமா ஆடும் இல்லையா? பயங்கரமான நீங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ இங்கே ஜல பிரளயம், பிரளயம் அப்படின்னா அப்படியே உருண்டு உருண்டு அந்த ஜலம் அலைகள் பயங்கரமாக வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போட் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு நேரம் போகும், அப்படி போகும்போது மேலே இருக்கிற அவ்வளோ பேரும் கீழே வந்து விழுந்திருப்பாங்கல்ல, அப்புறம் திடீர்னு இப்படி போயிருக்கோம். அப்போ அங்கே இருக்கிற அவ்வளோ மிருகங்களும் எல்லாம் ஒன்றோட ஒன்று விழுந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லையா? ஒரு பக்கம் மழைக்கு தப்பும்படி சேஃபாக தான் இருக்கிறோம், ஆனால் உள்ளே நடக்கிற போராட்டம், அந்த ஜல பிரளயத்து நிமித்தம் இருக்கிற போராட்டம் எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே சேஃபாக தான் இருக்கிறது மாதிரி தெரியுது, ஆனால் இந்த ஜல பிரளயத்தினால, இந்த சாத்தானுடைய கிரியையினால், பலவிதமான போராட்டங்களினால, உபத்திரவங்களினால வீட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி அங்கே இங்கேயுமா ளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அங்கே எங்கேயுமா ஆடிக்கொண்டிருக்கிறோமே, ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ முடியலையே. குடும்பத்தில் பிள்ளைகளால், குடும்பத்தினரால் எவ்வளோ போராட்டங்கள். ஒரு பக்கம் இங்கேருந்து பால் அடிக்கிறது மாதிரி கணவன் அடித்து உதச்சா மனைவி அங்கே போனோம், அங்கே போனால் பிள்ளைகள் அங்கேருந்து அடித்து உதச்சி அனுப்புகிறாங்க, இங்கே வர வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு பக்கம் கணவன் மனைவி பிரச்சனைக்கிடையே நடுவில் பிள்ளைங்க ஃபுட்பால் மாதிரி மாட்டிக்கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள் வெளியாக நம்ம போய்கொண்டிருக்கிறோமே. ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும், ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும், ஆண்டவர் கிருபையாய் நினைத்தால் வேதம் சொல்லுகிறது ஜலம் அமர்ந்தது, ஜலம் அமர்ந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதல் உண்டாக போகிறது. வேதத்தில் நீங்கள் பாருங்களேன், ஜலம் அமர்ந்தது. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அடுத்த வசனம், சாரி, 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. தங்கிற்று. முதல்ல பார்த்தோம் அமர்ந்தது, அமர்ந்தது, அமர்ந்தது என்றாலே ஒரு அமைதல். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அந்த அரராத் மலையில பேழை தங்கிற்று, தங்கிற்று. ஆமென். ஜலம் சுற்றிலும் இருக்கிற போராட்டத்தை கத்தர் அமைதியாக்குவது மாத்திரமல்ல, இந்த போட்டையும் இந்த பேழையையும் கத்தர் ஒரு மலையின் மேலே தங்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு சூழ்நிலைகளை அமர்த்துகிறவர் மாத்திரமல்ல, கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமாகிய போட்டு, நம்முடைய குடும்பமாகிய படகை அழகாக அவர் தங்கும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தங்கும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நிம்மதியாக தங்க முடியலையே, வீட்டில் நிம்மதியாக வாழ முடியலையே, நிம்மதியாக சரியா படுக்க முடியலையே, அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுகிறது அரராத் மலையில தங்கும்படி கத்த செய்தார். ஆமேன், ஹalleluya. அந்த அரராத் மலை என்ன தெரியுமா? அது கன்மலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலையாகிய கிறிஸ்துவிலே அமர்ந்திருக்கும்படி, தங்கி இருக்கும்படி கத்த நமக்கு கிருபை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இதுவரைக்கும் இந்த சாப்டரை நானும் பலமுறை படிச்சிருந்தேன். ஆனால் இந்த முறை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுவரைக்கும் அலசடிப்பட்டு கொண்டு கொந்தளிப்பினால் அமைதல் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு குடும்பங்களை கத்த நினைக்கும் பொழுது, நம்முடைய குடும்பங்களை கத்த நினைக்கும் பொழுது ஒரு தங்கும்படி, அமைதலாய் தங்கும்படி கத்த நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வேகமாக இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 32 அதிகாரம், ஏசாயா 32:18 வசனத்தை வாசிப்போமா? 32:18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமேன். குயட் ரெஸ்டிங் பிளேசஸ். ஹalleluya. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. நிம்மதியா இதுவரைக்கும் அலசடி பட்டு கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு சுகமாய் அமைதியாய் தங்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் என்னை தங்கும்படி கிருபை பாராட்டுவார். என்னை அமைதியாய் சுகமாய் கர்த்தர் தங்க பண்ணுவார். ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹalleluya. ஒரு சேஃபா, ஒரு அமைதலாய், நிம்மதியாய் தங்க பண்ணுகிறது நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு கேட்கணும், அப்பா நீங்கள் என்னை நினைச்சிருங்கப்பா, நீங்கள் என்னை நினைச்சிருங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு அமைதியாய் தங்குகிற ஒரு அருமையான இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஹalleluya. இன்னும் கூட ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், எசேக்கியேல் 34:28 வாசிப்போமா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34:28. அவர்கள் புரஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ஆமென். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ஹalleluya. ஹalleluya. இதுவரைக்கும் தத்தளிப்பின் பாத்திரம், தத்தளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தத்தளிப்புனா என்ன அர்த்தம்? பயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கலக்கமான வாழ்க்கை, அலசடிப்படுகிற வாழ்க்கை. அதாவது ஒரு வீட்டில் இருக்க முடியுதா? ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆமென். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் இதை சொல்லும்போது இதே நாளில் தான் இந்த பில்டிங்கை கத்தர் கொடுத்தார் இல்லையா? அப்போ நான் கண்டிப்பாக இந்த சாட்சியை இந்த திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம்னு பல இடங்களில் அலசடிப்பட்டு போய் 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 வந்து கொண்டே இருப்போம். ஒரு பக்கம் வீடு கஷ்டம், ஒரு பக்கம் ஆஃபீஸுக்கு இடம் கிடையாது, வீட்டுக்காவது பிரச்சனை இல்லை, எங்கேயாவது ஒரு வீட்டில் மூலையில் அமைதியாக தூங்கிட்டு இருந்துடலாம். ஆனால் ஆஃபீஸ் ரொம்ப கஷ்டம், நம்மளை தேடி பலர் வருவாங்க. சில வீடுகள் எல்லாம் ஓனர் பக்கத்துல இருக்கும்போது கேட்ட திறக்க பிரச்சனை, நைட்டு லேட்டா. ஒரு வீட்டில் எனக்கு இன்னைக்கும் ஞாபகத்தில் இருக்குது, அவங்க 9 மணியானா கேட்டை பூட்டிடுவாங்க. ஒரு கேட் கீ கொடுங்க, நாங்களே ஒரு பூட்டு போட்டுக்கிறோன்னா முடியாது, 9 மணிக்குள்ள வந்துடணும்பாங்க. ஆனால் பிரதர் எப்பவுமே வீட்டுக்கு எப்போ வருவாங்க? 10 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்கே 10-11 மணி ஆகும். சில சமயங்களில் கேட் ஏறி குறித்து தான் உள்ளே வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, பலவிதமான அலசடி. வாடகை வீட்டில் கூட நீங்கள் ரொம்ப அலசடி பட்டுட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல. சில வீடுகளில் பிள்ளைங்களோட தொல்லை, குடிகார புருஷனால், குடிகார பிள்ளைகளால், அவங்க போடுற சண்டையினால் ஓனர் வந்து சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணுங்கன்னு கூட சில இடங்களில் சொல்லலாம் இல்லையா? இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் போராடி ஓனஸால் கஷ்டப்பட்டு பலவிதமான நெருக்கங்கள், ஊழியங்கள் அதிகமாக விரிவடைய முடியாத ஒரு காரியம், ஒரு கூட்டம் கூட நடத்த முடியாது. ஏன்னா நம்ம ரெசிடென்ஸ் ஏரியாவில் இருக்கும்போது கூட்டம் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் ஒரு அருமையான இடத்தை எங்களுக்கு கத்தர் கொடுத்தார். கீழே வீடு வாடகைக்கு தான், மேலே வந்து ஆஃபீஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லா செட்டிலான மாதிரி, அதாவது ஒரு செட்டில் ஐட்டம் பரவாயில்ல, மேலே கூட்டம் நடத்துறதுக்கு நல்ல இடம், அப்புறம் அதை நல்லா பார்ட்டிஷன் பண்ணி பிரதருக்கு நல்ல ஆஃபீஸ், எங்களுக்கு நல்ல ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வசதி, கீழே நல்ல பெரிய வீடு, நல்ல கார் பார்க்கிங்கோட. அந்த பொதுவாக கார் பார்க்கிங்கோட வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வசதியான ஒரு வீட்டில் இருந்தோம். நல்ல போதும். அப்போ ஓனர் கூட எங்களுக்கு சில சமயங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருங்க, உங்கள் வீடு மாதிரி பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க திடீர்னு வந்து சொன்னாங்க, வீடை நீங்கள் காலி பண்ணணும், ஆஃபீஸையும் காலி பண்ணி கொடுக்கணும், ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு தேவைப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு உட்காந்து அழுக நான் ரொம்ப அழுதேன். சகோதரர் எப்பவுமே தைரியமாக இருப்பாங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி போகிறது? ஆஃபீஸ் ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம், எல்லாமே செட்டில் ஆகிட்டோமே, நிம்மதியாக இருக்குதே. இப்போ நான் திரும்ப எங்கே போய் வீடு பார்க்க முடியும்? அந்த நாட்களில் வீடு வந்து 2 பெட்ரூம் இருக்கிற வீடே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அப்போ அதில் 3 பெட்ரூம் இருக்கிற வீடு, ஆஃபீஸ் எல்லாம் கிடைச்சது, அற்புதம். ஆனால் இப்போ எங்கே போவது, என்ன பண்ணுவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அலசடிப்பட்டு கொண்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் கஷ்டப்பட்டாலும் ஒரு வீடை கொடுத்தார். நாங்கள் காலி பண்ணி போக கிருபை பாராட்டினார். அந்த நேரத்தில் தான் இந்த இடத்தை வாங்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா! கிருபை பாராட்டினது மாத்திரமல்ல, 2006 இந்த இடத்துக்கு ஃபவுண்டேஷன் போடுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆனாலும் 2006 வரைக்குமே பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்தை வாங்கினோம். 2006 ஃபவுண்டேஷன் போட்டோம். ஆனால் கட்டடம் துவங்கியது 2007. ஆனால் கட்டடம் முடிந்தது 2012. அத்தனை வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்காமல் கட்டி எடுத்து கர்த்தருடைய கிருபையினால் பாருங்கள், ஒரு அமைதியான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அமைதியாய் தங்கக்கூடிய, ஊழியத்தை செய்யக்கூடிய இடத்தை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ அலசடி, எவ்வளோ கஷ்டம், பல வீடுகள், பல இடங்கள், உபத்திரவங்கள், அவ்வளோ தத்தளிப்பின் பாத்திரம்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது நிம்மதியாக இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கூட யாராவது ரொம்ப கஷ்டமாக வீட்டில் அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிம்மதியாய் தங்கக்கூடிய, சமாதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை கூட கொடுப்பார், அல்லது இருக்கிற வாடகை வீட்டில் நிம்மதியாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா! ஆனால் ஒன்று, கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்தால் போதும். 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சீகரங்கள் காணப்பட்டன. ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தர் நினைக்க நினைக்க அந்த ஜலம், அதாவது வெள்ளம், அதாவது அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நிம்மதியாய் தங்கும்படி ஒரு இடத்தை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது மலை சிகரங்கள் காணப்படுகிறது. அவருடைய கண்களுக்கு அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. அவங்க பார்த்ததெல்லாம் ஜலம்தான். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒன்று வானம் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஜலம் தெரிஞ்சிருக்கும், வேற எதுவுமே தெரியலை. அப்படிப்பட்ட கண்களுக்கு அன்றைக்கு மலை சிகரங்கள் காணப்பட்டது. ஆமென். மலை சிகரங்கள் எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவருடைய உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அன்பானதேனுடைய பிள்ளைகளே, சத்ரு உங்களுக்கு முன்பாக சுற்றி சுற்றி வருகிற வரைக்கும் உங்களுடைய கண்கள் அந்த சத்ருவின் கிரியைகளே பார்த்து கொண்டிருக்கும், அந்த பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்களை ஆள் வாழ்க்கையில் இருக்கிற சத்ருவின் கிரியைகளை துரத்தும் பொழுது, அழிக்கும் பொழுது, உங்களுடைய கண்கள் கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறும். உங்களுடைய கண்கள்ல இந்த உயர்ந்த மலை சிகரங்கள் காணப்படும். இந்த உயர்ந்த மலை சிகரங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வைக்கும். உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அந்த ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருந்தால், கர்த்தர் கண்டிப்பா அந்த மலை சிகரங்களின் அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்ராமம் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகி அந்த மலையில, சீனாய் மலையின் உச்சியில வந்து நெல் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மலை சிகரங்கள் தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மலை சிகரங்கள் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மலை சிகரங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த மலை சிகரத்துல தான், சீனாய் மலையின் உச்சியில தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தை கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுவதுதான் அந்த மலை சிகரத்தின் அனுபவங்கள். ஆமென். ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? கர்த்தர் ஆண்டவரை பார்த்து கேட்க போறப்பா, நீங்க எங்களை நினைத்தருளுங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுங்க. உங்களுடைய பிரசனத்தை பார்க்கணும். எங்களுடைய கண்கள் தரிசனங்களை காண்கிற கண்களாய் மாறணும். எங்களுடைய செவிகளில் உங்களுடைய சத்தம் கேட்கணும். அப்பா, உங்களுடைய பிரசனத்தை எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் உணரணும். அப்பா, நாங்கள் தூங்குனா கூட வெளிப்பாடுகளை பார்க்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற வசனத்தின் படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுப்பார். இன்னைக்கு குறிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம் இல்லையா? பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த உன்னத அனுபவங்களுக்குள்ளே வருகிற அந்த நாட்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலை தேன், மலை சிகரங்கள் என்று சொல்லும் பொழுது கண்மலை, அந்த கண்மலையின் தேன், உச்சிதமான தேன், அது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. வார்த்தையினால உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம், அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜல பிரளயா, இந்த பிரவாகத்தில் அந்த ஜலத்தை கர்த்தர் அமர பண்ணினது மாத்திரமல்ல, அது அமர்ந்த உடனே முதல்ல ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஒரு ரெஸ்டிங் பிளேஸை கர்த்தர் கொடுத்து அலசடி படாமல் வாழ வைக்கிறார். தொடர்ந்து அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட 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 அந்த ஜலம் வடிய 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 மலை சிகரங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஜலம் வடிய 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 இந்த நோவா செய்கிறாரு, ஒரு புறாவை அனுப்பி பார்க்கிறார். அப்போ புறா போன பொழுது, அது போய்விட்டு திரும்பி வரும் பொழுது என்ன கொண்டு வந்தது? ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எத்தனை மரங்கள் அங்கே இருந்திருக்கும். வேப்ப மரம் இருந்திருக்கும், புளிய மரம் இருந்திருக்கும், அரச மரம் இருந்திருக்கும், என்னென்னவோ மரங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த புறா போய் பர்டிகுலராக அந்த ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வருகிறது என்பது கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா இது வரைக்கும்? அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது தெரியுமா? பிள்ளைகளின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்தைய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு ஓடி போக போக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட அழிக்கப்பட உங்களுடைய வாழ்க்கையில் ஒலிவ மரத்தின் இலைகளை காண முடியும். உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காண முடியும். பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஆமென். இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அன்பாக இருக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு பேச்சை கேட்காமல் இருக்கலாம். மன வருத்தமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாததின் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சத்ருவின் கிரியைகளை அழிக்கும் பொழுது உங்களை நேரத்தை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே கர்த்தர் நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அன்னாளை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்தில் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஆமேன். கர்த்தர் நம்மை நினைத்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள் குமாரன், குமாரத்திகள். ஹல்லேலூயா. பிள்ளைகளால் வரும் ஆசீர்வாதங்கள் அதுதான் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அந்த ஒலிவ மலையின் ஒலிவ மரத்தின் இலை அந்த புறா கொண்டு வந்தது. அதனால் நோவா சொல்லுகிறார், ஜலம் வடிந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். ஆமேன். பிள்ளைகள் உங்களோடு கூட ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், சத்ரு உங்களை விட்டு ஓடி போய்விட்டான். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம். பிள்ளைகளுடைய வருமானத்தை சத்துரு பல விதங்களில் திருடி போய் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை சத்துரு பல விதங்களில் தடை பண்ணி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் காணும்படி கிருபை செய்வார். பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 8:13-14. அவனுக்கு 601 வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அந்த ஜலம் முற்றிலும் போய்விட்டது, வடிந்து வற்றி போய்விட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜலம் காய்ந்து போய்விட்டது, பூமி காய்ந்திருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, ஜலம் போய்விட்டது, முற்றிலும் போய்விட்டது. சத்துரு முற்றிலும் போய்விட்டான், வெள்ளம் போல சத்துரு அவன் போய்விட்டான். பூமி காய்ந்திருந்தது. சத்துரு இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நினைத்தால் போதும், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கொடுப்பார். தங்குகிற ஆசீர்வாதம், நிம்மதியாய் சுகமாய் தங்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். தத்தளிக்கிறவர்கள் இல்லாமல் உங்களை அமைதியாய் தங்க பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில உன்னத அனுபவங்களுக்கு நேராக கர்த்தர் கடந்து செல்ல கிருபை பாராட்டுவார். குடும்பத்துல ரட்சிப்பை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துரு இருந்த இடம் தெரியாமல் அவன் ஓடி போய் விடுவான். அவன் இருந்த இடம் கூட இனி அவனை அறியாது. ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு அருமையான வசனம், நாகூம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நாகூம் 1:16. உன் பொருத்தனைகளை செலுத்து, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பூமியிலிருந்து அந்த ஜலம் வடிந்து போக பண்ணினது மாத்திரமல்ல, அந்த ஜலம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு பூமி காய்ந்திருந்தது. அதே போலதான் சத்துரு இனி உங்கள் வழியாய் வருவதில்லை. காரணம், அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஆகவே நீங்கள் சந்தோஷமாய் பொருத்தனைகளை செலுத்தி பண்டிகைகளை ஆசரியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். காரணம், துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 100 சங்கீதம் 147 சங்கீதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இனி சத்துரு உட்புகுதலும் குடியோடி போவதிலும் இராது, உங்கள் வீதிகளில் கூக்குரல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி உங்க வீட்டுக்குள்ள சத்துரு பலவிதமான கூக்குரலை கொண்டு வர முடியாது. வியாதிகளை கொண்டு வந்து, குழப்பங்களை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து, பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை அலசடிப்பட விட முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் உங்களை நினைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்கள் மேல இறங்கி இருக்கிறார். எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து அது முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு இனி நீங்கள் தீங்கை காணாதிருக்கும்படி கர்த்தர் செய்வார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், நீ தேடினால் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா! எவ்வளவு வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா! ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை நினைக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறப்பா, இத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் வீட்டில் வரணும்னா நீங்க எங்களை நினைக்கணும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரணும்னா நீங்க நினைக்கணும் அப்பா. சத்துரின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவன் திருடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும்னா நீங்க எங்களை நினைக்கணுமே அப்பா, நீங்க எங்களை நினைக்கணுமே. கர்த்தர் நோவாவை நினைத்தருளினதற்கு காரணம் என்ன தெரியுமா? நோவா அந்த நாட்கள்ல அந்த ஜனங்களுக்குள்ள நீதிமானாயிருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க எங்களை நினைக்க கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை நீதிமானாய் மாற்றுங்க. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஆனா உங்களுடைய சிலுவையிலிருந்து வருகிற அந்த இரத்தத்தினால எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, நீதிமானாய் மாற்றுங்க, எங்களை உத்தமர்களாய் மாற்றுங்க, பிளேம்லெஸ் பீப்புளாய் மாற்றுங்க அப்பா. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக, உறவாடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். கர்த்தர் உங்களை நினைத்தருளும் பொழுது ஜலம் இல்லாமல் போகும், ஜலம் அதாவது சத்துரு அழிக்கப்படுவான், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அவருடைய ஆளுகை வந்து விட்டாலே குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சமாதானத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், தங்குகிற நிம்மதியாய் தங்குகிற அனுபவங்கள், தத்தளிக்க பண்ணுகிறவர் இல்லாமல் நிம்மதியாய் வாழுகிற அனுபவங்கள், துஷ்டன் இனி நம் வழியே வராத அனுபவங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அப்பா நீங்க எங்களை நினைச்சிருங்கப்பா என்று சொல்லி மறுபடியும் அந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாட போறோம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, நீங்க எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா, அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை, தத்தளிப்பு, ஃபியர், பயங்கரமான சூழ்நிலைகள், மரண பயங்கள், மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள். ஆனா நீங்க எங்களை நினைச்சா போதுமே, என்னை ஆசீர்வதிப்பீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்களே. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா. நினைச்சிருங்கப்பா, எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்பா என்னை நினைத்தருளும் என்று நீங்க கேட்டீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து அப்பா எங்களை நினைத்தருளும், எங்களுக்கு அப்படிப்பட்ட நோவாவின் குடும்பத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தாரும் என்று கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு அலசடி பட்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தத்தளிப்பு, எவ்வளவு போராட்டம், ஆசீர்வாதங்களை காணாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் தூரமாய் இருக்கிறதே அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. சத்ருவின் கிரியைகள் முற்றிலும் சங்கரிக்கப்படுவதாக அப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சந்ததிகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், பொருளாதாரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், சுகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் அப்பா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வந்து இறங்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. பொல்லாத சாத்தானே, உன் கையை எடு என்று கட்டளை கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் தொட சாத்தானுக்கு இடமே கிடையாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாதை மாறட்டும், இந்த வாதை மாறட்டும், இந்த பிரச்சனை மாறட்டும், ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிக்காமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிக்காமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாய் வாழ வைப்பார் கர்த்தர். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்பிக்கை டிவியில் இன்னைக்கு 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நம்பிக்கை டிவி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த சகோதரனுடைய தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிதாக வந்தவங்க மறந்துடாதீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த மெசேஜஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற செய்திகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.